Hello friends, welcome back to Tahir Sage. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா, இந்த ரெய்னி சீசனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க, பன் ஆலூ பஜ்ஜி. ஸோ பிரெட் பஜ்ஜி மாதிரி தான் இதுவும், பட் வித் சம் ஸ்டஃபிங் இன்சைட் இட். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பன் ஆலூ பஜ்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டஃபிங் வந்து நம்ம வைக்கிறோம். ஒன்று வந்து மின் சட்னி, இன்னொன்று வந்து ஆலூ. ஸோ மின் சட்னிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு கூடவே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாட் மசாலா கொஞ்சம், மிளகு சீரகம் கொஞ்சம், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கூடவே நான் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாவை விதையை நீக்கிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா இப்போ இது கூட வந்து நாம் மிளகு சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மின் சட்னியில் ஆட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் சாட் மசாலா கொஞ்சம், அப்புறமா ஆம்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர்ஸில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா? ஸோ டன். அடுத்ததான் நாம் பஜ்ஜிக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இந்த பஜ்ஜி பேட்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அது கூடவே வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நார்மலான ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். வேறு எந்த கலர் ஐட்டம் நான் ஆட் பண்ணலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான ஒரு பேட்டராக இருக்கணும். இப்போ லேசாக வந்து நான் சோடா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்வீட் பன். ஸோ பன் ஆலு அப்படின்றக்காக பெரிய பன் வச்சு நான் பண்ணலை. இது வந்து நான் பேக்கரியில் வந்து வாங்கிட்டு வந்தேன். குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பன் வந்து நான் எப்போது நான் பேக்கரியில் பார்த்தாலுமே இதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணும், ஆக்சுவலி பர்கர் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த தடவை நம்ம பஜ்ஜி தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த குட்டி குட்டி பன்னை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு, அது ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம மின் சட்னியை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆலு அதை வந்து இதில் தின்னாக ஒரு லேயராக வந்து அமுக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடிடலாம். இதே மாதிரி நம்மளோட எல்லா பன்ஸையுமே வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வந்து லேசாக ஓப்பனில் வச்சு இந்த மாதிரி கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஜஸ்ட் இதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் போதும், நம்மளோட பன் ஆலு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பாருங்கங்க, இந்த மாதிரி டிப் பண்ணலாம். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தேவையான அளவு நிறையவே எடுத்துக்கோங்க, பிகாஸ் இந்த பன் வந்து நல்லா உள்ள மூழ்கி பொரியிற மாதிரி இருக்கணும். ஸோ ஆயில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எனிஹவ் பஜ்ஜினாலே வந்துட்டு நிறைய ஆயில் புல் பண்ணும், கண்டிப்பாக இதுலேயுமே வந்துட்டு ஆயில் புல் பண்ண தான் போகுது. பட் இருந்தாலும் நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆயில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து நிறையெல்லாம் ஒன்றும் எடுக்கலை. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ஆயில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டோன்னா அந்த மேலே இருக்க பார்ட் வந்துட்டு பொரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து குக்டு ஐட்டம் தான்.
அண்ட் மின் சட்னி வந்துட்டு நம்ம நார்மலாகவே சாப்பிடலாம். ஸோ நமக்கு மெயினாக ஃப்ரை ஆக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி பேட்டர். ஸோ நான் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், உடனே உடனே ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட பன் ஆலூ பஜ்ஜி சூப்பராக கிறிஸ்பியாக நல்ல ஒரு கலரில் வந்துட்டு நமக்கு ரெடியாயிருக்கு. உங்களுக்கு நீங்கள் கலர் ஆட் பண்ணுறா இருந்தால் நீங்கள் பஜ்ஜி பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலாக ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணினேன். ஸோ என்னோட பஜ்ஜி கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் தான் இருக்குது. இதை பாருங்கங்க, அந்த ஃபில்லிங் பாருங்களேன், அழகாக தெரியுது. அப்படியே அந்த புதினா சட்னி அண்ட் அந்த ஆலு ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து உண்மையிலே வேறு லெவலுங்க, நம்ப மாட்டேங்க. ஆக்சுவலி நானே நம்பலை, பிகாஸ் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குக்கிங், நானே ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கே டேஸ்ட் பற்றி பெருசாக ஐடியா இல்லை. பட் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. இட் இஸ் அ மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்வேன். இந்த ரெய்னி சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி டு ப்ரிப்பேர் தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.